வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு அகவிழைப்பிடி உயர்வு குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் அதிரடி உத்தரவு. இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதும் வந்து அரசு ஊழியர்களுக்கு அகவிழைப்படி உயர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அடுத்த வருடம் April 1st தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு வந்து தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான அகவிழைப்படி குறித்து அறிவிப்பு ஏதும் வெளியாகாததை கண்டித்து அரசு ஊழியர்கள் சார்பிலும் ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சார்பிலும் இன்று மதுரை, நெல்லை, மயிலாடுதுறை இந்த மாதிரி பல இடங்களில் வந்து போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த அகவிழைப்படி மட்டும் இல்லாமல் 70 வயது முடிந்த ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை 10% உயர்த்தி வழங்கிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய ஆர்ப்பாட்டம். ஸோ இன்று மட்டும் இல்லை, இன்று நாளை நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்களிலும் வந்து இந்த பதாகைகளை ஏந்தி போராட்டமும் கோரிக்கைகளை அணிந்தும் வந்து இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 13,000-க்கும் மேற்பட்ட குறைந்த தொகுப்பூதியத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் அவங்க தரப்பில் இருக்குது. இதுக்கு அரசு செவி சாய்க்கல் அப்படின்னா, August 21st, அதாவது இன்னிலிருந்து ஒரு வாரம் கழித்து மாநில செயற்குழு கூடி தொடர் போராட்டங்களை அறிவிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் போராடினா வந்து திமுக அரசு வந்து சலுகைகள் கொடுப்பாங்க. பொதுவாகவே அது அப்படி தான், அரசு ஊழியர்களுக்கு நல்ல சலுகை கொடுக்குற அரசு திமுக அரசு. ஸோ நல்ல செய்தி விரைவில் எதிர்பார்க்கலாம்.